are watching BNS News. அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிஎன்எஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக லென்ச் பார்த்துருந்துலாம். ஜப்பான்லேருந்து நிறைய வெப் த்ரீ பாலிசிஸை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. யூரோப்பியன் ஸ்டேபிள் காயின் இஷ்யூஸ் டஃப் ஸ்டாண்டர்டாக ஃபேஸ் பண்ணுறாங்க. டிலியோ இப்போ அவங்களோட ஆப்ரேஷனில் வந்து டிஸ்ரப்ஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. வெப் த்ரீ பிளான்ஸ் பற்றி ஜப்பானோட பிஎம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பினான்ஸில் $30.8 million ஒர்த்துள்ள இத்திரியமாக டம்ப் பண்ணியிருக்காங்க. அல்கோரான் ஃபவுண்டேஷனோட ரிசர்ச்சர்ஸ் இப்போ ஒரு இ புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் ரிசர்வ்லேருந்து பேமெண்ட் பிளாட்ஃபார்மை இப்போ லான்ச் பண்ணுறாங்க. ஏஎன்ஜி பேங்க்லேருந்து கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆஃபரிங்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேக் ஆட்ரா பற்றி கேமிங் டியூவிலேருந்து யூசர்ஸ்க்கு வார்னிங் கொடுத்துருக்காங்க. எஸ்யூஐ சம்மர் ஹேக்கத்தான் 30 வின்னிங் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இடிஎஸ்ல இருக்க என்எஃப்டி ப்ராஜெக்ட் ராயல்டிஸ் இப்போ 7 lakh ரீச் ஆக போகுது. சிஎஃப்டிசி கேஸை பினான்ஸ் அண்ட் சிஎஸ்டி இப்போ டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள் லிங்க்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து ஜப்பான்லேருந்து. ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டாக அவங்க கண்ட்ரியில் வெப் த்ரீ இண்டஸ்ட்ரியை ரீவைட்டலைஸ் பண்ணி நிறைய வெப் த்ரீ பாலிசிஸ் கொண்டு வரதான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜப்பானோட ஆனுவல் ப்ராட் பாலிசியில் யூசரோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து யூரோப்லேருந்து. யூரோப்பியன் பேங்கிங் அத்தாரிட்டி இபிஏலேருந்து ரீசெண்டாக டிராஃப்ட் ரூல்ஸை வந்து சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. நியூ எம்ஐசிஏ கைட்லைன்ஸ் படி பார்த்தா ஸ்டேபிள் காயின் இஷ்யூவர்ஸ்க்கு அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட் இம்போஸ் பண்ணுறதா தெரியுது. எம்ஐசிஏ ப்ரொவிஷன் வந்து கன்சூமர் ப்ரொடக்ஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்பரன்சி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அடுத்த அப்டேட் வந்து சவுத் கொரியாவிலேருந்து. சவுத் கொரியா எஃப்எஸ்சியிலேருந்து சவுத் கொரியன் லெண்டிங் பிளாட்ஃபார்மான டெலியோவை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. July 18th அத்தாரிட்டிஸ் டெல்லியோட அசெட்டை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லியோவில் வந்து விட்ராவில் வந்து சஸ்பெண்ட் பண்ணி 1 month அப்புறமா டீப் கிரைசிஸ் வந்து இப்போ அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து ஜப்பானில் இருந்து. ஜப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் ஃபியூமியோ கிஷிடா அவங்க கண்ட்ரியில் வெப் த்ரீ இண்டஸ்ட்ரியோட பொட்டன்ஷியலை வந்து ஹைலைட் பண்ணி வெப் த்ரீயோட க்ரோத்துக்காக கமிட்மெண்ட் கொடுத்துருக்கதை ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து இத்திரியம் பற்றி. லுக்கான் செயின் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தா லாஸ்ட் 24 hours வேல் 16,741 இத்திரியம் வந்து பினான்ஸில் டம்ப் பண்ணியிருக்காங்க. இந்த டம்புக்கு அப்புறமா இத்திரியமோட ப்ரைஸ் வந்து 1.04% ட்ராப்பாக இருக்கு. இந்த டம்ப் பண்ண இத்திரியமோட வேல்யூஸ் வந்து $30.8 million இருக்கு. அடுத்த அப்டேட் வந்து அல்கோரான் கிட்ட இருந்து. அல்கோரான் ஃபவுண்டேஷன் ரிசர்ச்சர்ஸ் வந்து பிளாக் செயின் பற்றி இ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பப்ளிகேஷன் லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காயின் எடிஷனில் இந்த புக்கோட ஃபஸ்ட் இ புக் அப்பியர் ஆகுறதா சொல்லியிருக்காங்க. நீ அடுத்த அப்டேட் வந்து ஃபெடரல் ரிசர்வ் கிட்ட இருந்து. யூஎஸில் பேமெண்ட் சிஸ்டமை மாடர்னைஸ் பண்ணி ஸ்ட்ரீம்லைன் ஆக்குறதுக்காக ஃபெடரல் ரிசர்வ்ல வந்து பேமெண்ட் சிஸ்டமை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபெட்னவுலேருந்து யூசர்ஸ் அண்ட் பேங்க்ஸ்க்கு வந்து இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சிஸ்டம் எனபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூசர்ஸ்னால அவங்க ஃபண்ட்ஸ்க்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபெடரல் ரிசர்வ்லேருந்து அவங்க சர்வீசஸை வந்து ஸ்பீடப் பண்ணவங்க வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி அடுத்த அப்டேட் வந்து ஏஎன்ஜி கிட்டேருந்து. லீடிங் ஸ்பானிஷ் ப்ரைவேட் பேங்க் ஏஎன்ஜியிலேருந்து கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ஆஃபரிங்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்டை வந்து பிட்காயின் அண்ட் இத்திரியம்க்கு மேஜர் எக்ஸ்போஷர் அண்ட் மற்ற கிரிப்டோக்கு வந்து மைனர் எக்ஸ்போஷர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு பிஎன்எஸ் தமிழ்.